வெல்கம் பேக் ரொம்ப நாளைக்கு கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அஜேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஐஃப் ஃபவுண்டின் இன்டர்நெட் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த ஒரு சில மீம்ஸு வீடியோஸை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க வீடியோ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மீம்ஸு கெட்டிங் லேட் ஃபார் ஒர்க்கு ஃபார் கெட் டு கிஸ் யுவர் ஒய்ஃபு நாட் ஹேவ் ஒய்ஃப் இவன் போய் இரண்டு ஒர்க்கு ஒர்க்கு இல்லை ஒய்பு இல்லை அனையுமே அந்த மீமை போட்டது ஒரு நைன்டி கிட்ஸாக இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீ ட்ரெயல் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னமோ தேடி வச்சிருந்தாங்க மஸ்டம் வந்து கட்டு மொத்தமாக அப்படி என்னென்னமோ தெரியிருந்தாங்க அதில் ஒரு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் மீம் என்ன பார்ப்போம் சர்ச்சிங் மல்லு மூவிஸ் நாயை குளிப்பாட்டின் அடி வீட்டில் வைத்தாலும் அதை பற்றி நான் கேட்டால் போகும் கண்டிப்பாக மாயாண்டி குடும்பத்தார என்னது ஆக்சுவலாக இந்த மீமாக பாருங்களே ஃபஸ்ட்டு வந்து சச்சின் ஃபோட்டோ இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துல்கர் சல்மான் ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ இருக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னே புரியலை ஒன்றென்னா சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா தெரியுது முதல் ஃபோட்டோ சச்சின்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து டுல்கர் சர்மான் ஃபோட்டோ இருக்கும் ஸோ என்ன சச்சின் டென் டுல்கர் ஸோ அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க ஸோ என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி மீ வாட்சிங் விட்டு படம் சடன்லி ரிலேட்டிவ் கால் கி மொபைல் டு அம்மா கட் பண்ணிடாமா நானும் பேசணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிலம யாருக்குமே வரக்கூடாதுங்க ரொம்ப பாவப்பட்டு நிலமது ஆபத்து இல்லை வான்மதி நான் தான் அந்த ஆபத்து ஆக்சுவலாக இந்த ஒரு மீம் வந்து என் லைஃப்ல வந்து ஏ லைஃப்ல நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான மீமாக தான் இருக்கு ஜாப் இல்லை பைக் இல்லை லவ்வர் இல்லை நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லை மீ அட்லீஸ்ட் உயிரி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக சுற்றின்னு இருக்கோம் வாட்சிங் வெப்சீரிஸ் மிட் நைட்டு மைண்டு இந்த ஒரு எபிசோடு மட்டும் பார்த்துட்டு தூங்கிடலாம் பட் எபிசோடு என்டிங் வித் டுவிஸ்டு இன்னைக்கு தூங்க மாட்டான் நீ இது நிறையா தடவை எனக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு வெப்சீரிஸ் பார்த்துட்ருப்பேன் பார்த்துட்டு மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணி ஆகிடும் சரி மூடிட்டு தூங்கிடலாமே அப்படின்னு இந்த எபிசோடை முடிச்சு தூங்கினா நினைப்போம் அந்த எபிசோடில் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பிஸ்டர் வச்சு முடிச்சிருப்பாங்க ஐயோ அடுத்த நடக்கப்போகுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காண்டி அடுத்த எபிசோட பார்ப்பேன் அப்படி பார்த்து 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 மூணு மணி ஆகிரும் இந்த மீம் யாருக்கு அப்படின்னா நைன்டிஸ் கிட்ஸுக்கும் சிங்கிள்ஸுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஹேர் சரி நான் போகிறேன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸு பாப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா மந்த்லி ஆனால் உனக்கு கட்டிங்கு கலரிங்கு எல்லாம் பண்ணி உன்ன பார்த்துக்கிட்டு அதுக்குரிய காட்டுற வித்தியாசம் அது சீரியஸ் ஆக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா முடியும் கொட்டி போயிரும்போது இருக்குது முடி இருந்தாலும் ஒருத்தையும் பார்க்க மாட்டேறானுங்க முடியலை அப்படின்னா சுத்தம் நான் படித்தேன் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது இங்கிலீஷ் டீச்சருக்கு இங்கிலீஷ் மறந்துடும் அந்த அளவுக்கு இந்த மீம் இருக்குது வாசகிறன்னு கேளுங்க சி லீவ் மீ பிகாஸ் ஐ நோ மோனி ஐ ஹாவ் ஓன்லி டுவெண்ட்டி ரூபி மை லிப் வெரி சேடு லிப் வெரி சேடா ஐ எம் நீட் ஹேர் நவ் ஐ எம் டை கடையில் ஒரு எறும்பு நெஞ்சில் கத்தி குத்து கொத்து கப்புள்ஸ் கோல் கப்புள்ஸ் கோல்டுன்னு வாங்க ஆக்சுவலாக இதுதான் கப்புல்ஸ் கோல்டு போல் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ பார்க்கவே நீ கேவலமாக இருக்க நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற கேவலமாக இருக்கிறதுனால தான் நான் லவ் பண்ணுறேன் இது ஒரு சமையான மீமு காட் இன்கமிங் கால் ஃப்ரம் அன்னோன் நம்பர் டேட் பிக்அப் அண்ட் சே ஹலோ யார் யூ சடன்லி கால் அதை போய் ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் எப்படி அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது கரெக்டாக அந்த நிலைமையில் நமக்கு என்ன தோணுமோ நம்ம மூஞ்சி எந்த ரியாக்ஷனில் இருக்குமோ அதே ரியாக்ஷன் தான் நாய்க்கும் இருக்குது யூடியூப் சேனல்ஸ் மாஸ்டர் டீசர் ப்ரேக் டவுன் டீசர் இதை கவனித்தீர்களா விஜய் சேதுபதி அடுத்த இன்ட்ரோ சீன் பார்க்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது ஸ்டோரி தெரிஞ்சுக்க யூடியூப் ரிவ்யூ இருக்குது ஹைலைட் சீன் பார்க்க எஃபி போஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ் ஸ்பாய்லர் போஸ்ட் இருக்குது முழு படமும் டெலிகிராமில் இருக்குது இதுக்கு மேலே காசு கொடுத்து அமேசான் பேர்லாம் படம் பார்க்கணும் கண்டிப்பாக உண்மையான விஷயம் தாங்க எதுக்கு காசு கொடுத்து தேவையில்லாமல் இது அழகாக எல்லாமே கிடைக்குது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களையான புத்தம் புதிய திரைப்படம் முனியாண்டி கியல் மூன்றாம் இது அடிக்கடி வந்து எனக்கு நிறைய டைம் நடந்துக்க விஷயம் ரேண்டம் ஜஸ்ட்டு பென்சில் கான்ஸ் நான் அடக்கம் நேரம் தான் வச்சா காட்சி நடக்கும் இதா இது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நெஞ்சு வலிக்குன்னே தெரியாது எனக்கு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு இந்த மீம் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்த ஒரு மீம் ஒரு கான்வர்சேஷன் மீம் ஹே ஐ லவ் யூ இருடா இதை அப்படியே எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன் சொல்லிக்கோ பயம் இல்லையா நான் சிந்தால் சோப் யூஸ் பண்ணுறேன் எதற்கும் பயம் இல்லை ஆனால் நம்ம பல கிரியேட்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது வேற லெவலுங்க முக்கியமாக மீன்ஸ் பேஜெல்லாம் இந்த மீன் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் ஃபெயிலியர் கைஸ்ஸு அப்படிங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எயிட் பிளானெட்ஸு இரநூத்தி நாலு கண்ட்ரீஸ் இருக்குது ஏழு சீஸ் இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு ஐலாண்ட் இருக்குது செவன் பாயிண்ட் எயிட் பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இதில் ஒரே ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டியா அழுகு நீங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறீங்க இதில் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயின்ஸ் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த கமெண்டர்ஸுக்கு இந்த மீம் கரெக்டாக பிறந்தோம் அவள் ஃபோட்டோவில் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தா அமுக்கணும் புரட்டணும் கடிக்கணும் புரியணும் அதா அண்ணன் போயிட்டேன்டா ஹீரோயின்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் கிரியேட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க வாராயோ வாராயோ மோனாலிசா லீஸா வரமாட்டேன் போடா ஏப்பா இப்போ பார்த்தாலும் ஃபேக் பீப்புள்ஸ் லவ் பண்ண ஆள் இல்லை ஏன்னு சட்டிஸ் போடுங்க எங்களுக்கு இந்த குடும்ப கஷ்டம் பண கஷ்டம் வேலை கஷ்டம் எல்லாம் வரைய வராதா சீரியஸ் அதெல்லாம் பார்க்கற மாதிரி நான் காண்டு தான் வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் ஆயிரத்தி அந்த பஞ்சாயத்து காசு இல்லை காசு இல்லைன்னு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆள் விட்டு போயிட்டா ஐயோ அவ போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் சாலா தோடுது அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோ இப்போ நம்ம பார்த்த மீம்ஸ்லேயே உங்களுக்கு எந்த மீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்